இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேயில் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமான கலெக்ஷன் கொடுத்த படங்கள் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட மாஸ்டர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 52.5 crore. நம்ம உலகநாயகன் கமலாசனோட விக்ரம் விக்ரமோட ஃபர்ஸ்ட் டேவோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 60.5 crore. நம்ம மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் டூ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 62.5 crore. நம்ம தளபதி விஜயோட பிகிலோட ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 64 crore. நம்ம தளபதி விஜயோட சர்க்காரோட டே ஒன் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 73 crore. நம்ம மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் ஒன் இதோட ஃபர்ஸ்ட் டேவோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 80 crore. நம்ம தளபதி விஜயோட பீஸ்டோட டே ஒன் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 84 crore. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கபாலி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 91 crore. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0 ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 95 crore. இப்போ சொன்ன இந்த படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் வரப்போகிற படங்களில் எந்த படம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட 2.0 ஓப்பனிங் கலெக்ஷன் ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம ரவுண்ட்க்கு போகும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.